தமிழகத்தின் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக கு பிச்சாண்டி இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிச்சாண்டிக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களும் தலைமை செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதிய உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. உறுப்பினர்களுக்கு தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவரும் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி உறுப்பினருமான கு பிச்சாண்டி பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். புதிய சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் துணை சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தல் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் நாளை நண்பகல் 12 மணிக்குள் சட்டப்பேரவைச் செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட வேண்டும். நாளை மறுநாள் சட்டப்பேரவைத் தலைவருக்கான தேர்தலை தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் நடத்துவார். ஒருவர் தவிர வேறு எவரும் வேட்புமனு தாக்கல் செய்யாவிட்டால் அவரே சட்டப்பேரவைத் தலைவராக அறிவிக்கப்படுவார்.